بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد புதிய அரபு பாட வகுப்பிலே உங்களை சந்திக்கிறோம். அல் கிராஅத்து ராஷிதா لتعليم اللغة العربية والثقافة الإسلامية تأليف أبي الحسن علي حسن علي الحسني الندوي அதாவது நதுவா அபுல் ஹசன் அலி அன் நதுவி ரஹிமஹுல்லாஹ் என்று அழைக்கப்படக்கூடிய இவர் லக்னோ யூபியை சேர்ந்தவர். இவர் அரபு உலகம் இஸ்லாமிய உலகம் கண்ட மிகப்பெரிய ஒரு லுகா அரபியாவில் ஒரு மாமேதை என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இவருடைய அகீதாவில் மன்ஹஜில் சில விமர்சனங்கள் காணப்பட்டாலும் இவர் வந்து அரபு மொழியிலே ஒரு நவீன காலத்திலே வாழ்ந்த ஒரு சிறந்த ஒரு ஒரு இஸ்லாமிய அறிஞர். இவருக்காக வேண்டி ஜாயிசுத்து மலிக் ஃபைசல் விருது வழங்கப்பட்டது சவுதி அரசாங்கத்தால் என்பதை நேரத்தில் சுட்டி காட்டலாம். அவர் எழுதிய புத்தகம் தான் அல் கிராஅத்து ராஷிதா லிதஅலிமி லுகல் அரபியா வ தகாஃபா அல் இஸ்லாமியா என்ற இந்த புத்தகம். அரபிக் லாங்குவேஜை வந்து நமது அதாவது இந்திய உபகண்ட கலாச்சார அடிப்படையில் தொகுத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு புத்தகம் தான். நாங்கள் நேரடியாக அந்த பாடநூலுடைய பாடத்துக்குள்ளேயே சென்றோம். ஓகேவா? இது மூன்று அஜிசாக்கள் மூன்று ஜுசுக்கள் உள்ள பாடம். இந்த பாடம் புத்தகம் இதில் நாங்கள் இப்போ தான் அல் ஜுசு லவல் முதலாவது ஜுசுவிலே வரக்கூடிய முதலாவது பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். கைஃப அக்தி யௌமி. கைஃபன்னா நமக்கு தெரியும் எப்படி. அக்தி கலா என்று சொன்னா அதாவது கதைத்தான் கழித்தான் சொல்லுவோமே கலா யக்தி அதிலிருந்து வந்ததுதான் அக்தி. கலா உல் ஹாஜான்னு சொல்லுவாங்களே அதாவது கதா உல் ஹாஜான்னு சொன்னா தேவைகளை அதாவது ஃபிக்ஹிலே வந்து கதா உல் ஹாஜாத் அப்படின்னு சொன்னா நமது இயற்கை கழிவுகளை கழிப்பதற்காக செல்வதற்கு தான் கதா உல் ஹாஜான்னு சொல்றது. அப்ப கைஃப எப்படி அக்தி அக்தின்னு சொன்னா நான் கழிப்பேன். கலா மாதி யக்தி முதாரி அவன் கழிப்பான் அதிலிருந்து வந்ததுதான் அக்தி. கைஃப அக்தி யௌமி யௌமி எனது நாளை எனது நாளை யௌமுன்னு சொன்னா நாள். யௌமி என்றால் எனது நாளை நான் எப்படி கழிப்பேன் என்பதுதான். ஒருவர் தன்னை வந்த அன்றைய நாளை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அந்த நாளில் அவர் செய்யக்கூடிய வேலைகள் என்ன அப்படின்றதை பத்தி சொல்றதான். இது எல்லாமே என்னை பத்தி நான் என்று சொல்லி வரக்கூடிய விஷயங்கள் தான் இது. ஓகேவா? அனாமு முபக்கிரன் நாம உறங்கினான் மாதி எனாமு உறங்குவான் அந்த எனாமுல இருந்து வந்ததுதான் அனாமு. விளங்கிச்சா? நாம எனாமு அனாமு அனாமுல இருந்து வந்ததுதான் நான் உறங்குவேன். முபக்கிரன் நேரத்துடன் ஏழியாக ஃபில்லைலி இரவையிலே இரவையிலே அனாமு முபக்கிரன் நேரத்துடன் நான் உறங்குவேன். ஃபில்லைலி இரவையிலே இந்த இடத்துல லி என்று வந்த காரணம் என்னன்னா அந்த ஃபி என்ற ஜார் வந்ததால. ஃபி என்பது ஒரு இஸ்முக்கு முன்னால இஸ்ம் ஒரு பேர் சொல்லுக்கு முன்னால ஃபி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த பேர் சொல்லுடைய கடைசியிலே கசரா வரும். இரவையிலே நான் நேரத்துடன் உறங்குவேன். வ என்றால் மேலும் அகூமு எழும்புவேன். முபக்கிரன் நேரத்துடன் ஃபிஸ் சபாஹி காலையிலே நேரத்துடன் எழும்புவேன். காம எழும்பினான் யகூமு எழும்புவான் அதிலிருந்து வந்ததுதான் அகூமு நான் எழும்புவேன். முபக்கிரன் நேரத்துடன் ஃபிஸ் சபாஹி காலையிலே நான் நேரத்துடன் எழும்புவேன். அஸ்தைகிது விழித்தெழுவேன். அலஸ்மில்லாஹி அல்லாஹுடைய பேரிலும் அவனுடைய நினைவிலையும் விழித்தெழுவேன். இஸ்தைகலானா விழித்தெழுதான்.
அஸ்தைக்குதுண்டா, அஸ்தைக்குதா என்ற மாதி அதனுடைய முதாரி எஸ்தைக்குது, அதிலிருந்து வந்ததுதான் முதக்கல்லிம் வஹதான் அஸ்தைக்குது. அஸ்தைக்குது நான் விழித்தெழுவேன், அலஸ்மில்லாஹி அல்லாஹுடைய பேரிலும், உவதிக்ரிஹி அவனுடைய நினைவிலேயுமே நான் விழித்து எழுவேன். இது முதாஃப், இது முதாஃப் இல்லை, அதனால தான் இங்க ஹி என்று வந்துச்சு. அதே போல இங்க மீ என்று வந்தது இந்த அலா வந்த தால. விக்ரிஹி இங்கே இந்த அலா வலா விக்ரிஹி என்று அலாவை இங்க போடாம வாவை போட்டாங்க. இப்ப இந்த அலா இங்கே வரணும், அதுக்குதான் இந்த வா இந்த வா வா ஃபா என்பதெல்லாம் வந்து முன்னால் உள்ளத்தை அத்துஃப் மாத்தூஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. முன்னுக்கு உள்ளத்தையே ஃபாலோ பண்ணி வரும் மேலும் மேலும். இந்த இடத்துல திக்ரிஹின்னு ஏன் வந்துச்சுன்னு சொன்னா இந்த அலாவை ஃபாலோ பண்ணித்தான் இதுவும் வருது. இந்த அலா இங்கேயும் வந்திருக்க வேணும், ஆனால் அலாவை போடாமலே வதிக்ரிஹின்னு போட்டாங்க. இப்ப இன்னும் அலா இருக்குதுன்னு நினைவுல வச்சுக்கொள்வோமே. அலா என்பது ஒரு இஸ்முக்கு முன்னால பேர் சொல்லுக்கு முன்னால வந்துச்சுன்னு சொன்னா அந்த பேர் சொல்லு கஸ்ரா வரும். அலஸ்மில்லாஹி வலா திக்ரிஹின்னு சொல்லாம வதிக்ரிஹின்னு போட்டாங்க. அல்லாஹுடைய அல்லாவை நினைவு கூறுவதிலும் அல்லாஹுடைய பேரிலும் தான் நான் விழித்தருவேன் சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வைலைக்கன்னு ஷூர்னு சொல்லுவோமா, அப்ப அந்த அதைத்தான் இந்த இடத்துல சொல்றார். அஸ்தஇது தயாராகுவேன், லிஸ் சலாத்தி தொழுகைக்காக. ஏன் தீ வந்துச்சு இந்த லீ வந்ததால? அஸ்தஇது நான் தயாராகுவேன், லிஸ் சலாத்தி தொழுகைக்காக. சும்ம பின்னர், அஸ்ஹபு செல்வேன், மா வாலிதி எனது தந்தையுடன். இஸ்தஅத்த தயாராகினான், எஸ்தஇத்து தயாராகுவான், அதிலிருந்து வந்ததுதான் அஸ்தஇத்து நான் தயாராகுவேன், லிஸ்ஸலாத்தி தொழுகைக்காக. இந்த தீ வந்தது லீ வந்ததால. சும்ம பின்னர், அஸ்ஹபு செல்வேன், மா வாலிதி எனது தந்தையுடன், இலல் மஸ்ஜிதி மஸ்ஜிதுக்கு செல்வேன். சும்ம பின்னர், அதுஹபு செல்வேன், மா வாலிதி எனது தந்தையுடன். இந்த மா வந்தா உடன் என்பது தெரியும், வாலிதுண்டா தந்தை, வாலிதினா எனது தந்தை. இந்த யௌமி எனது நாளை என்று சொல்வதை போலதான் வாலிதி எனது தந்தையுடன் நான் மஸ்ஜிதுக்கு செல்வேன். சும்ம பின்னர், அதுஹபு நான் செல்வேன், மா வாலிதி எனது தந்தையுடன், இலல் மஸ்ஜிதி மஸ்ஜிதுக்கு. இப்ப இலா வந்தா இலா என்பது ஒரு இஸ்முக்கு முன்னால வந்துச்சுன்னு சொன்னா அந்த இஸ்முக்கு கஸ்ரா வரும். இந்த மா வந்ததாலதான் வாலி தி என்று இந்த தாலுக்கு கஸ்ரா வந்துச்சு. வாலிதுன் தான், வாலிதி என்று வந்ததுக்கான காரணம் என்ன? இந்த மா மா வந்திருக்குது. ஆனா பொதுவாகவே எனது நாள் யௌமி என்று சொல்வதை போல, அதுபோல எனது தந்தை என்று சொல்வதை போல வாலி துன் வாலிதி என்று சொன்னாலே இந்த மா வரவில்லை என்று சொன்னாலும் வாலிதின்னு தான் வரும். எனது தந்தைக்கு வாலிதின்னு தான் நம்ம சொல்வது. ஏன்னா அந்த யாவ் யாவ மொழிகிற காரணத்தினாலதான் இந்த தாலுக்கு கஸ்ரா வந்திருக்குது. அது எப்படியோ இந்த மா என்பது ஒரு இஸ்முக்கு முன்னால வந்தா இஸ்மு கஸ்ரா செய்யும் விதத்தை நாங்கள் நினைவில் வச்சுக்கிட்டா ஓகே. இலல் மஸ்ஜிதி, இலா மா என்றா உடன் என்று சொல்வதை போல இலா என்றால் இக், இலல் மஸ்ஜிதி மஸ்ஜிதுக்கு. வல் மஸ்ஜிது மஸ்ஜித், வல் மஸ்ஜிது மஸ்ஜித், கரீபுன் நெருக்கமானது, மின் பைத்தி எனது வீட்டுக்கு நெருக்கமானது. இந்த கரீப் என்று சொன்னா மின் வரும், இந்த கரீபு என்ற சொல் வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு அடுத்ததாக மின் வரும், எனது வீட்டிலிருந்து மஸ்ஜித் நெருக்கமாக உள்ளது. எனவே அத்தவல்லா உது செய்வேன், தவல்லா என்றா உது செய்தான், யதவல்லா உது செய்வான், அதிலிருந்து வந்ததுதான் அத்தவல்லா. அத்தவல்லா நான் உது செய்வேன், தொழுவேன், சல்லா தொழுதான், யுசல்லி தொழுவான், அந்த யுசல்லிலிருந்து வந்ததுதான் உசல்லி. உசல்லி மால் ஜமாஅதி, ஜமாஅத்துடன் தொழுவேன், உசல்லி தொழுவேன் நான் தொழுவேன். இதெல்லாம் நான் நான் என்ற இதுல வரக்கூடியதான் மால் ஜமாஅதி. இந்த மா வந்ததாலதான் இங்க தீ வந்துச்சு, ஜமாஅதி ஜமாஅத்துடன் நான் தொழுவேன். வ அர்ஜிஉ
திரும்பி செல்வேன். இலல் பைத்தி வீட்டுக்கு, இங்க இலல் மஸ்ஜித் என்று சொல்வதை போல இலல் பைத்தி வீட்டுக்கு திரும்பி செல்வேன். அத்லு ஓதுவேன். ரஜா திரும்பினான், யர்ஜிஉ திரும்புவான், அதிலிருந்து வந்ததுதான் அர்ஜிஉ, நான் திரும்புவேன் இலல் பைத்தி வீட்டுக்கு. தலா ஓதினான், யத்லு ஓதுவான், திலாவத் குர்ஆன் திலாவத்னு சொல்லுவாங்க, இந்த தலால இருந்து வந்ததுதான் இது. வஅத்லு ஓதுவேன், ஷைஅன் சிலவற்றை, மினல் குர்ஆனில் கரீம் குர்ஆன் கரீம்ல இருந்து சிலதை ஓதுவேன். வஅத்லு நான் ஓதுவேன், ஷைஅம் மினல் குர்ஆனில் கரீம், இது வந்து மஃஃபூல் பிஹி அதனால தான் ஃபத்ஹத்தைன் வந்துச்சு. வஅத்லு ஷைஅம் மினல் குர்ஆன், ஏன் நீ என்று வந்துச்சு, இந்த மின் வந்த தால, மின் வந்து ஒரு ஜார் இஸ்முக்கு கசரா செய்யக்கூடியது, அதனால தான் இந்த இஸ்முடைய கடைசிக்கு நூனுக்கு கசரா வந்துச்சு. இதுக்கு ஏன் கசரா வந்துச்சு, இது மன்ஊத், இது நஅத், இது மௌசூஃப், இது சிஃபத், விளங்கிச்சா? இது மௌசூஃபாக இந்த அதாவது மௌசூஃபை போல தான் சிஃபத் இருக்கும் எல்லாத்துலயுமே. இது முஃப்ரதாக இருந்தா இது முஃப்ரதா வரும், இது முஅன்னஸ்னா இது முஅன்னஸ் வரும், இதுக்கு என்ன ஹரக்கத் வருதோ கடைசிக்கு அதே ஹரக்கத் தான் இதுக்கும் வரும். இதோடைய கடைசிலத்துக்கு அரபு மொழியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், அரபு மொழியுடைய ஒரு கலிமாவுடைய கடைசி எழுத்துக்கு என்ன ஹரக்கத்து வருது என்பதை படிக்கிறது தான் அரபிக் கிரேமர். இப்ப இந்த சபாஹி என்று ஏன் வந்துச்சு, இந்த ஃபீ வந்த தாள. அப்ப இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த கடைசி எழுத்துக்கு என்ன ஹரக்கத்து வந்துச்சுன்றது. வீட்டுக்கு நான் திரும்பி செல்வேன். குர்ஆனில் கரீம், குர்ஆன் கரீம்ல இருந்து சிலதை ஓதுவேன். பின்னர் அஹ்ருஜு வெளியேறுவேன். இலல் புஸ்தானி, புஸ்தான் தோட்டத்துக்கு, அதாவது கார்டன் சொல்லுவோமே, இலல் புஸ்தானி தோட்டத்துக்கு. இங்க நிறைய இலா வருது, இலா வந்தா இக்குன்னு அர்த்தம். பின்னர் அஹ்ருஜு ஹரஜ வெளியேறினான், யஹ்ருஜு வெளியேறுவான், அதுல அந்த யஹ்ருஜுல இருந்து வந்ததுதான் அஹ்ருஜு, நான் வெளியேறுவேன். இலல் புஸ்தானி தோட்டத்துக்கு. வஅஜ்ரி ஓடுவேன், என்ன அதாவது ஹாலிதீன ஜன்மின், அதாவது ஜன்னாத்தின் தஜ்ரீமின் தஹ்திஹல் அன்ஹார், அதனுடைய கீழே நதிகளோடு தஜிரி ஜரா ஓடினான், எஜிரி ஓடுவான், அந்த எஜிரியிலிருந்து வந்ததுதான் இந்த அஜிரி, நான் ஓடுவேன். பின்னர் நான் தோட்டத்துக்கு கார்டனுக்கு செல்வேன், அங்கே ஓடுவேன், ரன் பண்ணுவேன். சும்மா பின்னர் அர்ஜிஉ திரும்பி செல்வேன், இலல் பைத்தி வீட்டுக்கு. சும்மா அர்ஜிஉ பின்னர் நான் திரும்பி செல்வேன், இலல் பைத்தி வீட்டுக்கு. ஃபஅஷ்ரபுல் லபன பாலை குடிப்பேன். லபன், லபன் சொன்னா நம்ம ஹலீப்னு சொல்லுவோம், இங்க லபன் மோர் மோர் கூட சொல்லலாம். லபன் ஓகே தான், அந்த பால் வச்சுக்கொள்ளுமே. அஷ்ரபு ஷரீப குடித்தான், பருகினான், யஷ்ரபு பருகுவான், அதிலிருந்து வந்ததுதான் அஷ்ரபு. அஷ்ரபு லபன நான் லபன் குடிப்பேன். அஸ்தஐது நம்ம ஏற்கனவே பாட்டோம், அஸ்தஐது அஸ்தஐது தயாராகுவேன். லி ஜிஹாபி செல்வதற்கு. இலல் மதரசத்தி மதரசா உக்கு, இங்கே அஷ்ரபுல் லபன என்று வந்துச்சு, இங்கே ஒரு செயல் நடந்திருக்கிறது தானே, குடிப்பேன் என்ற ஒரு செயல் நடந்திருக்குது. யார் குடிப்பேன், நான். அப்ப குடிப்பேன் என்பது ஃபிஅல், நான் என்பது ஃபாயில். எதை குடிப்பேன், லபன, லபன குடிப்பேன் தானே, அதுக்கு தான் அதுக்கு மஃபூல் பிஹி. அந்த மஃபூல் பிஹி அலாமத் என்ன, ஃபத்ஹா வந்திருக்கும். ஒரு ஃபியல், ஃபியலுக்கு அடுத்ததாக ஒரு இசும் வருது, அந்த இசுமுக்கு ஃபத்தா வந்தீங்கன்னு சொன்னா கெஸ் பண்ணலாம், பெரும்பாலும் இந்த ஃபியலுடைய மஃபூல் பிஹியாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி, இது இதைத்தான் செஞ்சிருக்கும் என்பதுதான் மஃபூல் பிஹி கண்டுபிடிக்கிறது. இந்த ஃபியல் இதை செஞ்சிருக்கும், அப்ப அதுக்கு அலாமத்து ஃபத்தா வந்திருக்கும், விளைஞ்சா. அதே போல வஅஸ்தஈது லிஸ்ஸிஹாபி இலல் மதரஸதி மதரசாவுக்கு செல்வதற்கு நான் தயாராகுவேன். அஸ்தஐது நான் தயாராகுவேன். லி ஜிஹாபி செல்வதற்காக. இலல் மதரசதி மதரசாவுக்கு. வ உஃப்திரு காலை உணவெடுப்பேன். இதா கானத் அய்யாமு ஸைஃப், அதாவது கோடை நாளாக, அதாவது
கோடை காலமாக இருந்தால், ஐயாமு சைஃப்னா கோடை காலமாக இருந்தா காலை உணவை உண்ணுவேன், பகல் உணவை உண்ணுவேன். இதா கானத் ஐயாமு ஷிதாஇ, மாரிகாலமாக குளிர்காலமாக இருந்தா பகல் உணவையும் உண்பேன். அது இங்க இருக்கக்கூடிய ஒரு வளமைதான். அது இங்க உள்ளவர்கள் கூட சொல்லுவாங்க, அதாவது என்ன, இந்த வெயில் காலங்கள்ல கோடை காலத்துல வந்து காலை சாப்பாடு எடுக்கணும், அதே போல மாரி காலம் வந்துச்சுன்னு சொன்னா, மாரி மழை பெய்யக்கூடிய குளிர்காலம் வந்துச்சுன்னு சொன்னா அந்த உணவுல ஒரு வித்தியாசமாக எடுத்துக்கணும். சில உணவு வேலைகளை அந்த நேரத்துல உண்ண தேவையில்லை, சில உணவு வேலைகளை உண்ண வேணும் என்ற ஒரு வளமை இருக்கிறது. அப்ப அத்தகத்தான்னு சொன்னா என்ன, பகல் உணவை உட்கொள்வேன். இதா காண ஐயாமஷிதாய், என்ன அதாவது மாரிகாலமாக மழை குளிர்காலமாக இருந்தா. வ அசிலு இலல் மதரசதி ஃபில் மீஆத், மீஆத்ன்னு சொன்னா அந்த வாக்களிக்கப்பட்ட நேரம்னு சொல்லுவோமே, நமக்கு உரிய நேரத்துக்கு, ஃபில் மீஆத்னா உரிய நேரத்துக்கு மதரசாவை அடைவேன். வசல அடைந்தான், யசிலு அடைவான், அந்த யசிலுலேருந்து வந்ததுதான் ஆசிலு. அசிலு இலல் மதரசதி, மதரசாவுக்கு அடைவேன், ஃபில் மீஆத், குறிப்பிட்ட அந்த நேரத்துக்கு, வகுக்கப்பட்ட நேரத்துக்கு அல்லது சொல்லப்பட்ட நேரத்துக்கு நேரத்திலே மதரசாவை அடைவேன். வ அம்குசு, அங்கே மக்கத எம்குதுன தரிப்பான், வ அம்குசு அங்க நில இருக்கிறது, கொஞ்சம் வெயிட் பண்ண அங்க இருப்பேன் என்று சொல்றதுதானே, அங்கே தரிச்சிருப்பேன் சொல்லுவோமே. வ அம்குசு ஃபில் மதரசத்தி, மதரசாவிலே தரிச்சிருப்பேன். சித் ஆறு மணித்தியாலங்களாக, சித்த ஆறு மணித்தியாலங்களாக என்று சொல்றதாலதான் சித்த என்று ஃபத்ஹா வந்துச்சு. ஆறு மணித்தியாலங்களாக மதரசாவிலே தரித்திருப்பேன். ஓ அஸ்மாவு கேட்பேன், அத்துருச பாடங்களை, பி நஷாத்தின் உற்சாகத்துடன். அஸ்மாவு என்பது ஃபிஅல், இது மஃஊல். இப்போ நீங்க விளங்கிக்கொள்ளணும், அஸ்மாவு நான் கேட்பேன், எதை கேட்பேன் என்று கேட்கின்ற போது ஒரு பதில் வரும் தானே, அதுதான் மஃபூல் பிஹி. வா அஸ்மாவு துரூச பாடங்களை கேட்பேன், பி நஷாத்தின் உற்சாகத்துடன், வா ரஹபத்தின் ஆசையுடன். வா அஸ்மாவு துரூச பி நஷாத்தின் பாடங்களை நான் கேட்பேன், பி நஷாத் உற்சாகத்துடனும், வா ரஹபத்தின் ஆசையுடனும் நான் கேட்பேன். அமர்வேன் பி அதபின் ஒழுக்கத்துடனும், வசக்கீனத்தின் அமைதியுடனும். அஜிலிசு நான் அமருவேன், ஜலச சமிய கேட்டான், யஸ்மாவு கேட்பான், யஸ்மாவுல இருந்துதான் அஸ்மாவு நான் கேட்பேன். அது போல ஜலச அமர்ந்தான், எஜிலிசு அமர்வான், அந்த எஜிலிசுல இருந்து வந்ததுதான் அஜிலிசு. மக்கத தரித்திருப்பான், எம் குசு தரித்திருப்பான், அதுல இருந்து வந்ததுதான் அம் குசு. அப்ப வ அஜ்லிசு நான் அமருவேன், பி அதபின் ஒழுக்கத்துடனும், வசக்கீனத்தின் அமைதியுடனும் அமருவேன். ஹத்தா, ஹத்தான் சொன்னா வரைக்கும், இதன் தகத்தில் வக்து, வதுரிபல் ஜரசு நேரம் முடிவடைகிற வரைக்கும், வதுரிபல் ஜரசு நேரம் முடிவடைகிற வரைக்கும், நான் வகுப்பிலே ஆசையுடனும் உற்சாகத்துடனும் ஒழுக்கத்துடனும் அமைதியுடனும் நான் கேட்டு இருப்பேன். இதுவரைக்கும் ஹத்தா இதான் தகத்தில் வக்து, நேரம் முடிவடைகின்ற வரைக்கும். வதுரிபல் ஜரசு நேரம் முடிந்து பெல் அடிக்கின்ற வரைக்கும், துரிப அடிக்கப்படுகின்ற வரை, அல் ஜரசு மணி அடிக்கப்படுகின்ற வரை, நேரம் முடிவடைந்து மணி அடிக்கப்படுகின்ற வரை, வகுப்பு அதாவது ஒழுக்கத்துடனும் அமைதியுடனும் நான் அமருவேன். ஹரஜித்து மினல் மதரசத்தி வ ரஜஅது இலல் பைத், அப்போ பெல் அடிக்கும் வரைக்கும் தானே நான் அமருவேன். வதுரிபல் ஜரசு பெல் அடிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா ஹரஜித்து மினல் மதரசா, மதரசாலிருந்து வெளியேறுவேன். ஹரஜித்துனா வெளியேறுவேன், ஹரஜித்து ஹரஜனா மின்வர், ஹரஜித்து மினல் மதரசதி மதரசாலிருந்து வெளியேறினேன்.
வெளியேறினேனா ஹரஜன வெளியேறினான், இது மாதி. ஹரஜ் தூ மினல் மதரசதி, மதரசாலிருந்து வெளியேறினேன். மீண்டேன் இலல் பைத்தி, வீட்டுக்கு மீண்டேன், வீட்டுக்கு திரும்பி வந்தேன். மதரசாவிலிருந்து வெளியேறி வீட்டுக்கு திரும்பி வந்தேன். ரஜாண்டா திரும்பி வந்தான். இன்னா அதாவது ராஜுன்னு சொல்லுவோமே, திரும்பி வருவார்கள். அப்போ ரஜாத்து இலல் பைத்தி, வீட்டுக்கு நான் திரும்பினேன் அப்படின்னு சொல்றார் மதரசாவிலிருந்து வெள்ளடிச்சத்தோடு. வாசிக்க மாட்டேன் பின்னர். இந்த பாத இஸ்முக்கு முன்னால வந்து சொன்னா அந்த இஸ்முடைய கடைசி எழுத்து கஸ்ராவாக இருக்கும். பாத இஸ்முக்கு முன்னால வந்தா அந்த இஸ்முடைய கடைசி எழுத்து கஸ்ராவா வைக்கும். அதனாலதான் பஅத ஸலாத்தி அல் அஸ்ரி. இந்த இடத்துல ஏன் அஸ்ரின்னு வந்துச்சுன்னு சொன்னா, இது இதனுடைய முதாஃபிலை விளைஞ்சா. அசர் அசருடைய தொழுகைன்னு சொல்லுவேன் தானே, அப்ப அதனாலதான் இது இது முதாஃப், இது முதாஃபிலை. அப்ப இதுக்கு கஸ்ரா வந்த காரணம் பஅத, இது கஸ்ரா வந்த காரணம் இது இதனுடைய முதாஃபிலை. இலல் மகரிபி, மகரிபு வரைக்கும், அசர தொழுகையிலிருந்து மகரிபு வரைக்கும் நான் வாசிக்க மாட்டேன். சில சில ஐயாமி, சில நாட்களிலே. பாத என்றா சில, ஐயாம நாட்கள். ஃபி என்றா இலே. ஒஃபி பாதில் ஐயாமி, சில நாட்களிலே. அம் குசு, தரித்திருப்பேன். ஃபில் பைத், வீட்டிலேயே நான் இருப்பேன். வீட்டிலேயே நான் இருப்பேன் என்று சொல்வேன் தானே, வீட்டிலேயே இருப்பேன். அதுக்கு இந்த அம்குத்துன்னு சொல்லலாம். ஒஃபி பஅதில் அய்யாம், சில நாட்களிலே. அம்குத்து ஃபில் பைத்தி, வீட்டிலேயே இருப்பேன். ஒஃபி பஅதில் அய்யாம், சில நாட்களிலே. அஸ்ஹபு இலா ஸூக்கி, அஸ்ஹபு ذهب என்றா சென்றான். யஸ்ஹபு செல்வான், அஸ்ஹபு செல்வேன். ஃபி பஅதில் அய்யாமி, இங்கே மீ வந்த காரணம் என்ன, இது முதாஃப், இதனுடைய முதாஃபிலே. இது அப்ப இதுக்கு ஏன் தி என்று வந்துச்சு, இந்த ஃபியால. ஃபி பஅதில் அய்யாமி, சில நாட்களிலே. அஸ்ஹபு செல்வேன். இல சூக்கி, மார்க்கெட்டுக்கு. வ அஷ்டரி வாங்குவேன். ஹவாஇஜல் பைத், வீட்டு தேவைகளை. அஷ்டரி இஷ்டரா வாங்கினான், இஷ்டரி வாங்குவான், அதுல இருந்து வந்ததுதான் அஷ்டரி. ஓ அஷ்டரி நான் வாங்குவேன். ஹவா இஜல் பைத், இது இதனுடைய மஃபூல் பிஹி. அஷ்டரினா வாங்குவேன், எதை வாங்குவேன் ஒரு கேள்வி வருமே, அப்ப அதுதான் இந்த ஹவா இஜ், தேவைகளை. அல் பைத்தி, வீட்டுடைய தேவைகளை நான் கொள்வனவோ செய்வேன். ஃபி பஅதில் அய்யாம், சில நாட்களிலே. ஃபி பஅதில் அய்யாம், சில நாட்களிலே. அஹ்ருஜு வெளியேறுவேன். மா அபி எனது தந்தையுடன். அவ் அல்லது அஹி எனது சகோதரருடன். இலா இலா பஅதில் அகாரிப், சில நெருங்கிய வீட்டார்களின் வீட்டார்களிடத்திலே நான் செல்வேன். ஃபி பஅதில் அய்யாம், சில நாட்களிலே. அஹ்ருஜு வெளியேறுவேன். மா அபி எனது தந்தையுடன். அவ் அஹி அல்லது எனது சகோதரருடன். இலா பஅதில் அகாரிப், அகாரிப்னு சொன்னா நெருங்கியவர்கள், சில நெருங்கியவர்களிடம் நான் செல்வேன். அவ் அல்லது அல் அபு விளையாடுவேன். மா இஹ்வதி எனது நண்ப எனது சகோதர சகோதரருடன். அவ் அல் அபு அவ் அல்லது அல் அபு நான் விளையாடுவேன். லஐபண்டா விளையாடினான். எல் அபு விளையாடுவான். அவ் அல் அபு நான் விளையாடுவேன். மா இஹ்வதி எனது நண்பர்களுடன். வ அஸ்திகாயி அதாவது எனது அதாவது எனது சகோதரர்களுடன். வ அஸ்திகா எனது நண்பர்களுடன் விளையாடுவேன். லைப விளையாடினான். எல் அபு விளையாடுவான். அப்ப எல் அபுல இருந்து வந்ததுதான் அல் அபு. அவ் அல்லது
அல் அபு நான் விளையாடுவேன், மா இஹ்வதி எனது சகோதரர்களுடன், அஹுன் அஹுன் என்றால் சகோதரன், அதோடைய ஜம்உ இஹ்வதுன் எனது சகோதரர்களுடன், வ மேலும் அஸ்திகா எனது நண்பர்களுடன் நான் விளையாடுவேன் என்று சொல்றேன். அத சதீகுன் நண்பன், அதோடைய ஜம்உ அஸ்திகா, அஹுன் என்றால் சகோதரன், அதோடைய ஜம்உ இஹ்வதுன், அதாவது இந்த தா தான் வரும், இங்க இந்த தா அல் மர்பூதா தான் வரும். வளைஞ்சா அப்ப இது ஈவினிங் டைம் அவர் சொல்றார். சொல்லிட்டு இரவு சாப்பாடு எடுப்பேன், மா வாலிதி எனது வாத்தாஷான்னா நான் டின்னர் சாப்பிடுவேன், தாஷான்னா இரவு சாப்பாடு உண்டான், வாத்தாஷா நான் இரவு சாப்பாடை எடுப்பேன், மா வாலிதி எனது தந்தையுடன், வஇஹ்வாதி மேலும் எனது எனது சகோதரர்களுடன், எனது சகோதரர்களுடனும் எனது தந்தையுடனும் இரவு சாப்பிடுவேன் என்றதுக்கு எப்படி சொல்லலாம், அத்த அஷா மா வாலிதி வ இஹ்வாதி, அதன் பின்னர் வ அஹ்ஃபது மனனம் செய்வேன், துரூசி எனது பாடங்களை, வ அஹ்ஃபது நான் மனனம் செய்வேன், துரூசி எனது பாடங்களை, வ உதாலிஉ லில் கதி நாளைக்காக மீட்டுகிறேன், பாடம் மீட்டல் செய்கிறேன், ரிவிஷன் பண்றது, அதுக்கு தான் உத்தாலயம், உத்தாலான்னு சொன்னா பாடம் மீட்டல், உத்தாலி உலில் கதி நாளைக்காக வேண்டி பாடங்களை மீட்டுகின்றேன் மீட்டுவேன், தரிசு கிளாஸுக்காக நான் தயாராகுவேன், உத்தாலிஉ லில் கதி நாளைக்காக வேண்டி நான் முத்தாலா செய்வேன் மீட்டுவேன், பாடத்துக்காக தயாராகுவேன், எழுதுவேன், ஏவக்கூடிய ஒன்றை, யார் ஏவக்கூடிய ஒன்று, வ அக்துபு நான் எழுதுவேன், மா யஅமுரு பிஹில் முஅல்லிமு ஆசிரியர் ஏவக்கூடியவற்றை நான் எழுதுவேன், ஆசிரியர் ஆர்டர் போடுவார் இதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி அதையெல்லாம் நான் எழுதுவேன், وأصلي تلوين العشاء إشاوي إذ مفعول به وأقرأ أودوين قليلا كنجم أودوين وأصلي العشاء نان إشاوي تلوين وأقرأ قليلا كنجم أودوين ثم بنر أنام أورنغوين على اسم الله الله دي بيريلوم வதிக்கிறி அல்லாவின் நினைவு கூறுவதிலும் நான் எழும்புவேன், தூக்கத்திலிருந்து எழும்புவேன், அதாவது அதாவது தூங்குவேன்னு சொல்றார். சும்மா பின்னர் அனாமு நான் உறங்குவேன், அலஸ்மில்லா அல்லாஹுடைய பேரிலும், வதிக்கிறி அல்லாவின் நினைவு கூறுவதிலுமே நான் உறங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். தில்க அது அப்படின்னு சொன்னா இப்ப பார்த்தது எல்லாமே ஆததி எனது பொழுதுபோக்கு, ஆதத்துன்னு சொன்ன ஆதத் ஐபாதத்துன்னு சொல்லுவாங்களே ஆதத்னா பொழுதுபோக்கு, ஆதத்தி என்றால் எனது போக்கு, தில்க அது ஆதத்தி எனது பொழுதுபோக்காகும், குள்ள யோமின் ஒவ்வொரு நாளிலும், குள்ளண்டா ஒவ்வொரு, யோமின் ஒவ்வொரு நாளிலும் எனது இது எனது அது எனது பொழுதுபோக்காகும், லா உஹாலிஃபுஹா இந்த ஹா என்பது இந்த ஆதத்தை சொல்லுது, அதை நான் முரண்பட மாட்டேன், அதற்கு நான் முரண்பட மாட்டேன் அல்லது அதற்கு மாறு செய்ய மாட்டேன் என்று சொல்வதாக இருந்தா லா உஹாலிஃபுஹா, ஹாலஃபண்டா முரண்பட்டேன், யுஹாலிஃபுன்னு சொன்னா முரண்படுவான், லா உஹாலிஃபு அதற்கு நான் முரண்பட மாட்டேன், எதற்கு முரண்பட மாட்டேன், எனது ஆதத்துக்கு, வ அகூமு எழும்புவேன், முபக்கிரன் வ அகூமு எழும்புவேன், முபக்கிரன் நேரத்துடன், யௌமல் உத்லத்தி ஐதன் விடுமுறை நாளிலும் நேரத்துடன் எழும்புவேன், ஐதன் சொன்னா டூ, அதாவது இப்ப பாட நாட்கள்ல மாத்திரம் நேரத்துடன் எழும்புறது இல்லை, நான் அகூமு நான் எழுந்துவேன், முபக்கிர நேரத்துடன், யோமல் உத்லத்தியும் ஐதன் விடுமுறை நாட்களிலும் நான் நேரத்தோடு தான் எழும்புவேன் என்பதை தான் இந்த ஐதன் வாரு, வௌ சல்லி தொழுவேன், மஅல் ஜமாஅதி ஜமாஅத்துடன், வஅத்லுல் குர்ஆன குர்ஆனை ஓதுவேன், அதே போல வஅக்தில் யௌம அந்த நாளை நான் கழிப்பேன், ஃபீ முதாலஅதி கிதாபின்
புத்தகத்தை முதாலா செய்வது, என்ன செய்வது, ரிவிஷன் பண்ணுவது. வ முஹாதத்தின், பேச்சிலும், மா அபி எனது தந்தையுடன், வ உம்மி எனது தாயுடன், வ இஹ்வதி வ அக்தில் யோம் அல்லது அன்றைய நாளை நான் கழிப்பேன், அல்லது இன்றைய நாளை கழிப்பேன், ஃபி முதாலாஅத்தி கிதாபின் ஒரு ஒரு கிதாபை மீட்டுவது, மீட்டல் பண்ணுவதிலும், வ முஹாதத்தின் பேச்சிலும், மா அபி வ உம்மி வ இஹ்வதி எனது தந்தையுடனும், எனது தாயுடனும், எனது சகோதரர்களுடனும் பேசுவதிலும், ஒரு புத்தகத்தை மீட்டல் செய்வதிலும் இன்றைய நாளை நான் கழிப்பேன். ஓ ஐயாதத்தி மரீதின், இதில் மாத்திரம் அவர் நாளை கழிக்க மாட்டார். ஒஃபி ஜியாரத்தி கரீபின், நெருங்கிய ஒருவரை தரிசனம் செய்வது, ஓ அல்லது ஐயாதத்தி மரீதின், ஒரு நோயாளியை நலன் விசாரிப்பது போன்றவற்றிலும் எனது நாளை கழிப்பேன் சொல்றார். வ அம் குசு நான் தரித்திருப்பேன், அஹ்யானன் சில வேளைகளில், ஃபில் பைத், சில வேளைகளில் நான் வீட்டிலேயே தரிச்சிருப்பேன் சொல்லி சொல்றார். வ அஹ்ருஜு வெளியேறுவேன், அஹ்யான சில வேளைகளில், இலல் ஹாரிஜ் சில வேளையில வீட்டிலே நான் இருப்பேன், தரித்திருப்பேன், சில வேளைகளில் வெளியே நான் வெளிக்கிளம்பி செல்வேன். வ அஹ்ருஜு வெளியேறுவேன், அஹ்யானன் சம்டைம்ஸ்னு சொல்லுவோம் தானே, சில பொழுதுகளில், இலல் ஹாரிஜி வெளிக்கு, வீட்டிலேயும் இருப்பாராம், சில டைம்ல வந்து வீட்டை விட்டு என்ன வெளி இடங்களுக்கு செல்வாராம் சொல்லி சொல்ற, இது அவருடைய வழமை என்று சொல்லி அவர் சொல்றார். ஓகேவா? அப்ப இதுதான் இன்றைய பாடம், நமக்கு இன்றைய முதல் பாடம் போதும் என்று நினைக்கிறேன். வலா அக்ரா பஅத ஸலாத்தில் அஸ்ரி இலல் மக்ரிப், அசர் தொழுகைக்கு பின்னரும் மக்ரிப் வரைக்கும், அசர் தொழுகை பின்பு மக்ரிப் வரை நான் வாசிக்க மாட்டேன். வஃபி பஅதில் அய்யாம், சில நாட்களிலே, அம் குசு தரித்திருப்பேன், ஃபில் பைத்தி வீட்டிலே, வஃபி பஅதில் அய்யாம் சில நாட்களிலே, அஸ்ஹபு செல்வேன், இல சூக்கி மார்க்கெட்டுக்கு, வ அஷ்டரி வாங்குவேன், ஹவா இஜல் பைத்தி வீட்டு தேவைகளை, ஹவா இஜுன்னு சொன்னா தேவைகள், அல் பைத்தி இது முதாஃப், இது முதாஃபிலேஹி, இதுக்கு ஏன் ஃபத்ஹா வந்துச்சுன்னு சொன்னா இதனுடைய மஃபூலாக இருந்ததால. வ அஷ்டரி வாங்குவேன் என்று வரைதானே, எதை வாங்குவேன், ஹவாயிஜ் தேவைகளை, அப்ப இது மஃபூல் பிஹி, மஃபூல் பிஹிக்கு அலாமத்து ஃபத்ஹாவா இருக்கு. வஃபி பஅதில் அய்யாம் சில நாட்களிலே, அஹ்ருஜு வெளியேறுவேன், மா அபி எனது தந்தையுடனும், அல்லது அஹி எனது சகோதரனுடனும், இலா பஅதில் அகாரிபி, அகாரிபுன்னு சொன்ன உறவினர்கள், பஅதி சில உறவினர்கள், மிக நெருங்கியவர்கள், அதாவது உறவினர்கள், மிக நெருங்கிய உறவினர்கள் எப்படி வச்சுட்டாலும் சரி, அதாவது சில சமயங்களில் என்ன செய்வ, எனது சில நெருங்கிய உறவினர்களுடைய வீட்டுக்கு நான் செல்வேன். அவு அல்லது அல் அபு மா இஹ்வதி எனது சகோதரர்களுடனும், வ அஸ்திகா எனது நண்பர்களுடனும் நான் விளையாடுவேன். வ தஅஷா நான் இரவு உணவு எடுப்பேன், மா வாலிதி எனது தந்தையுடன், வ இஹ்வதி எனது சகோதரர்களுடனும் இரவு உணவை எடுப்பேன். வ அஹ்ஃபாது மனனம் செய்வேன், துருசி எனது பாடங்களை, வ உதாலிஉ மீட்டல் செய்வேன், லில் கதி நாளைக்காக பாடங்களை, நாளைய பாடத்துக்காக, நாளைக்காக வேணி மீட்டல் செய்கிறேன்றதுக்கு தான் லில் கதின்னு சொன்னால் நாளைக்காக. வ உதாலிஉ மீட்டல் செய்கிறேன், வ அஸ்தஈது தயாராகிறேன், லித் தர்ஸ் பாடத்துக்காக, வ அக்துபு எழுதுகிறேன், மா யஅமுரு பிஹி அல் முஅல்லிமு ஆசிரியர் ஏவக்கூடியதை, ஏவக்கூடியதை என்று சொல்லுவோமே அதுக்கு தான் அந்த மா வருது, எழுத ஏவக்கூடிய ஒன்றைன்னு சொல்லுவாங்க, ஆசிரியர் சொல்லுவார் இதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி அதை நான் எழுதுவேன். உசல்லில் இஷா, இஷாவை தொழுவேன், வ அக்ரா உ கலீலம் கொஞ்ச நேரம் வாசிப்பேன், சும்ம அனாமு பின்னர், சும்ம பின்னர், அனாமு உறங்குவேன், அலஸ்மில்லா அல்லாஹுடைய பெயரிலும், ஒதுக்கிறீ அவனுடைய நினைவிலேயே நான் உறங்குவேன். தில்கா ஆதத்தி அது எனது வளமையாகும்,
குள்ள யோமின், ஒவ்வொரு நாளிலும். லா உஹாலிஃபோ, அதற்கு நான் மாறு செய்ய மாட்டேன். இந்த ஹா என்றது அதற்கு, எதற்கு? ஆதத்துக்கு. அகூமு, எழும்புவேன். முபக்கிர, நேரத்துடன். யோமல் உத்தலத்தி ஃபைதன், யோம நாள் அல் உத்தலான விடுமுறை நாள், விடுமுறை நாளிலும் நேரத்துடன் எழும்புவேன். வ உசல்லி, தொழுவேன். மா ஜமா, மா அல் ஜமா, ஜமாஅத்துடன் தொழுவேன். வ அத்லுல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவேன். வ அக்தில் யோம, நாளை கழிப்பேன். ஃபி முதாலஅத்தி கிதாபின், என்ன அதாவது விடுமுறை நாள் தான் சொல்றாங்க, ஒரு புத்தகத்தை மீட்டல் செய்வதிலும். வ முஹாதத்தின் மா அபி வ உம்மி வ இஹ்வாதி, எனது தந்தை தாய் சகோதரர்களுடன் பேசுவதிலும். وفي زياره قريب او عياده مريض, அல்லது ஒரு நெருங்கிய உறவினரை தரிசனம் செய்வதிலும், அல்லது நோயாளி விசாரிப்பதிலும். எனது நாளை நான் கழிப்பேன். وامكث, சில நேரம் தரித்திருப்பேன். احيانا, احيانا சில வேளை. في البيت, வீட்டிலேயே. இவ்வாறு செல்வதுதான் அவர் வளமையாம். சில நேரத்துல வீட்டிலே நான் தரித்திருப்பேன். واخرج احيانا, சில சமயங்களில் வெளியேறுவேன். الى الخارج, வெளியேவுக்கு நான் வெளிக்கிளம்பி செல்வேன் என்று சொல்றார். வெளியிடங்களுக்கு வெளிக்கிளம்பி செல்வேன் சில சமயங்களில் என்று சொல்றார். அது அல்லாம அவருடைய வளமை இதுதான் என்பதுதான் இன்றைய பாடத்துல நாங்க பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஜஸாக்குல்லாஹ்.